யுக்ரைன் மீதான போரில் ரஷ்யா வெற்றி கொள்ள முடியாது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். போலந்து நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட அவர் வார்சாவில் உள்ள ராயல் காஸ்டல் அருங்காட்சியகத்தில் ஆயிரக்கணக்கான மக்களிடையே உரையாற்றினார். அப்போது யுக்ரைனுக்கு மேற்குலக நாடுகளின் ஆதரவு எப்போதும் தொடரும் என்று கூறினார். லட்சக்கணக்கான ரஷ்ய மக்கள் அண்டை நாட்டினருடன் அமைதியான முறையில் வாழவே விரும்புவதாகவும் பகைமையை விரும்பவில்லை என்றும் பைடன் தெரிவித்தார். யுக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு ரேடார்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு உதவிக்காக மேலும் $500 மில்லியன் மதிப்பு கொண்ட ஆயுதங்கள் வழங்கப்படும் என்றும் பைடன் கூறியுள்ளார். மேலும் போர் பாதிப்புகளிலிருந்து கீவ் நகர் மீண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர் யுக்ரைனுக்கு அமெரிக்காவின் ஆதரவு தொடரும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளாா்.